ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே சுக்கி மிச்சி மூன் லைட் ஃபேண்டசி சீசன் டூ எபிசோட் செவன்டீன் தான் மறக்காம கீழே லைக் பண்றேங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்ற எப்படி சொல்ல பாக்கலன்னா மறக்காம பாத்துட்டு வந்துருங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும் சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே அந்த ஏரியாவே ஒரு மாதிரி அலப்பறையா இருக்கு அங்க யாரெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்களோ அவங்க ஒரு மாஸ்டரா ஒரு மாறிடுறாங்க இந்த சைடு அங்க லியூங்கானும் ஒரு மாஸ்டரா ஒரு மாற ஆரம்பிக்கிறான் அங்க இருக்க ஆளுங்களுக்கும் ஒன்னும் புரியல என்ன நடக்குது இப்படி உங்க

போகாங்க அந்த மாஸ்டர் பார்த்தா அதுங்களோட உங்களோட டீம் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிது இந்த சைடு மக்கட்டோட ஸ்டூடெண்ட்ஸும் அதெல்லாம் பார்த்து வச்சுன்னு இருக்காங்க இந்த மாதிரி நம்மளுக்கும் வேற வழி இல்ல நம்ம தான் இந்த மாஸ்டர்ஸை தடுக்கணும் போல ஆமா மாஸ்டர் இந்த மாதிரி நம்ம அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் என்ன நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் ஆனா அதுக்குள்ளே டூ மையம் சொல்றான் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தா இன்னும் திரும்ப எனக்கு தோணுது ஒரு டிராமால இதே மாதிரிதான் மாஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிடும் அதோட ப்ரோட்டாகினிஸ்ட் மாதிரி நம்ம இருக்கும் அதாவது நம்ம வந்து எல்லாருமே காப்பாற்றுற மாதிரி இருக்கு நீ வந்து என்ன சொல்ற இது வந்து ரியலாவே நந்தன் இருக்கு அது வெறும் அது ஒரு டிராமா தான் ஆனா சிக்கியும் யோசிச்சு சொல்றான் இதே மாதிரி நம்ம பண்ணி பார்த்தா நீங்க வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுவீங்க இந்த டவுன்ல ஏன்னா நீங்க வந்து எல்லாரையுமே காப்பாத்துறீங்கல்ல நீங்க ஒரு ஹீரோவாவே மாறிடுவீங்க இதனால நீங்க ஹீரோ ஆஃப் த ஜஸ்டிஸா மாறிடுவீங்களா உங்களை எதிர்க்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருமே உங்களோட சப்போர்ட்ல இருப்பாங்க ஏன்னா நீங்க இந்த கண்ட்ரிய வந்து காப்பாத்திருக்கீங்க அதனால உங்களை வந்து எதுவும் பண்ண முடியாது அவங்களால ஆனா அதுக்குள்ளேயே டோமோ ஏன் கேக்குறான் மாஸ்டர் நீங்க வந்து டீமன்ஸ் கூட இப்ப வேலை செய்யலான்னு இருக்கீங்களா சொல்ல அது வந்து இவன் சொல்லி தான் நான் சொல்லுவேன் ரோனா வந்து என்ன ஏமாத்திட்டா அதனால நம்ம வந்து ஃப்ரீ தான் இந்த விஷயத்த நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு எப்போ இருக்கணும் இந்த டீமன்ஸை டேரெக்டாக எங்கேஜ் பண்ணுற வரைக்கும் இந்த சைடு லோவாங்க ரோனா கிட்ட சொல்லிருக்கான் நீ வந்து குசுனவா கிட்ட பண்ணது என்ன நீ சொல்ற இந்த மாதிரி நான் என்னோட ப்ராமிஸா உடைக்கல எனக்கு தெரியும் நீ ஒரு நேஸ்டியான உமனு ஆனா எனக்கு குசுனவா நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு சரி அதை விட இந்த மாதிரி ரிங்ஸ் நினைச்சு நாங்க வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ இதுல காடஸோட பவரை இதால சப்ரஸ் பண்ண முடியும் இப்போ வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ஹிபிக்கு வந்து எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தாலும் இதெல்லாம் கேட்டு இருக்க ரோனாவும் சொல்றேன் அவ்வளவுதான் ஹியூமன்ஸ் இருந்து இன்னொரு ஒரு நேஷனை இழக்க போறாங்க இந்த சைடு மக்கோட்டோ அவங்க ரெண்டு பேருக்கு இல்ல குசுனோவா ட்ரேடிங் கம்பெனிக்கு போக சொல்றான் அங்க இருந்து நீங்க வந்து சேஃபான இடத்துக்கு போயிடுங்க ஆனா அதுக்குள்ளேயே அங்க ராம்ராட்டும் லீசாவும் வந்துறாங்க அவருக்கும் அங்க அவரோட பொண்ணு நினைச்சுதான் கவலையா இருக்கு அவரு அங்க ஒரு மாதிரி போலம் ஆரம்பிக்க மக்கட்டவும் சொல்லி புரிய வைக்கிறான் இந்த மாதிரி நான் இருக்கேன் அதனால ப்ரொடெக்ஷனுக்கு எல்லாம் எந்த விதமான குறையும் இல்லை அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கன்னு அவரு இன்னமும் ஒரு மாதிரி போலமின்னு இருக்காரு அவரோட ஒய்ஃப் சொன்னோன்னேதான் அங்க கம்முன் ஆறாரு இதுக்கப்புறம் தான் ராம்ராட்டே சொல்றாரு இந்த மாதிரி நான் வந்து மெர்ச்சன் கீழ்க்கு போகணும் அங்க அவங்களோட சொல்றாங்க ஆமா இவருக்கு வந்து ஜாராவ தெரியும் ஏன்னா இவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்லியான ட்ரைவல்ரி அது வந்தது நாங்களாம் ஃபெதர்ல இருக்க ஒரே பறவை தெரியுமா ஆனா அதுக்குள்ளயே மாக்கட்டவா சொல்றான் இந்த மாதிரி நீங்க உங்களோட பொண்ணுங்க பத்தி கவலைப்படாதீங்க இந்த மாதிரி நான் இருக்கேன் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீங்க வந்து ஒரு சேஃபான இடத்துக்கு போயிடுங்க உங்களுக்கு காட் பண்றதுக்கு நான் ரெண்டு பேரை அனுப்பி விடுறேன் இப்படி சொல்லிட்டு ஆள் அவங்க ஸ்பெல் கேஷ் பண்ண அங்க டெமி பிளேன்ல இருந்து ரெண்டு பேர் வராங்க இந்த ரெண்டு சோல்ஜர்ஸும் உங்களை வந்து நல்லாவே பாத்துப்பாங்க அதனால நீங்க சேஃபாவே இங்கிலிருந்து போயிடலாம் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டு அங்க பார்த்தா அகாடமியில இருந்து பெரிய பெரிய ஆளுங்க வந்து அந்த மாஸ்டரை கட்டு பார்த்து ட்ரை பண்றாங்க அதுவும் ஒரு ஒரு எலிமெண்ட்டோட மேஜிக் யூஸ் பண்ணி இதெல்லாம் பார்த்து இருக்க மியவும் சொல்றா பரவாயில்லையே இந்த மாஸ்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு தெரியுது நாலுலேருந்து மூணு பேசிக் எலிமெண்ட் வந்து இது மேலே வேலை செய்யாது அதுக்கும் மேலே என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இந்த மாஸ்டரால் வாட்டர் மேஜிக்கை அப்சர்வ் பண்ணிக்க முடியுது இந்த மாஸ்டர் மேலே வெறும்மா ஃபயர் மேஜிக் அது ஓண்டி தான் வேலை செய்யும் இப்ப இவளும் அதை பற்றிலாம் சொல்லிருக்கும் போது அந்த ஆளுங்களும் அங்கே காடஸோட ப்ளெஸ்ஸிங் யூஸ் பண்ண இதனால அவங்களோட மானம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது இதெல்லாம் பார்த்து

ஆஞ்சனியா சொல்றான் நீங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நீங்க தான் ஹெல்ப் பண்ணனும் ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் ஆகும் சரி நீ வந்து ஏன் கூடவா நெக்ஸ்டின்ல அவங்க பார்த்தா அங்க மேல போயிடறாங்க அங்கதான் அந்த டெம்பிள்ஸோட நோபல்ஸ் எல்லாருமே இருக்காங்க அங்க யார் யார் இருக்காங்க பிரின்சஸ் லீலி புஷப் சீனாயும் கூடவே சைரிஷும் இருக்கா இப்படி இவங்களை பார்த்து நடக்கும் அங்க ஒரு பர்சனை வந்து சொல்றான் ஆமா நீ வந்து யாரு உனக்கு வந்து தெரியலையா என்ன உங்களை மாதிரி ஆளுங்கலாம் இந்த சைடு வரக்கூடாது அதாவது ரெஸ்ட்ரிக்டடான ஏரியா இதை பார்த்து நடக்க வங்க யோசிக்கிறான் இவன் வந்து யாரு இவனை வந்து நான் எங்கேயோ பாத்திருக்கனே அப்புறம் தான் ஆளுக்கே வந்து இவன் வந்து சொல்ல போனா இந்த அகாடமியோட ஹெட் மாஸ்டர் இவன் ஆல்ரெடி ஒரு பிக்சர்லயும் நம்ம மக்கிட்ட பாத்திருப்பான் அங்க டூ மொய சொல்றான் இந்த மாதிரி நான் குசுனோவா ட்ரேடிங் கம்பெனியோட டூ மொய் இவர் வந்து என்னோட மாஸ்டரு அங்க குசுனோவாவும் அவனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றான் நான் தான் குசுனோவா இங்க வந்து நான் பார்ட் டைம் டீச்சரா இருக்கேன் நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா இந்த மாதிரி கெஸ்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம்னு வந்திருக்கேன் நீ வந்து எப்படி ஹெல்ப் பண்ண போற அப்பனா உங்களுக்கு எதாச்சும் சேஃபான ஏரியா தெரியுமா ஆஹ் தெரியுமே அப்பனா வெறும் மாதிரி யோசிங்க என்னால அங்க டெலிபட் பண்ண முடியும் அட நீ வந்து என்ன சொல்ற சொல்றேன் நம்ப முடியாது இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அங்க மக்கட்டவும் மனசுல யோசனை இருக்கான் டெலிபோர்டேஷன் அண்ட் டெலிபத்தி இதெல்லாம் இந்த இடத்துல ஹை லெவலான ஸ்பெல் ஆனா நாங்க நாங்க வந்து இதெல்லாம் கேஷுவலா யூஸ் பண்ணிருக்கோம் ஆனா அதுக்குள்ளயே அங்க லூட்டோ வந்து சொல்றான் ஓ அதுதான் விஷயம்னா கேமரா டெஸ்ட் பண்ணு அங்க லூட்டோவும் ஆக்டிங் பண்ண இருக்கான் ஏதோ இவங்களை வந்து நம்ம லூட்டோக்கு தெரியாத மாதிரி அங்க இதுக்கப்புறம் டோம இவங்க டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ண இதனால ஆளு பார்த்தா டெலிபோர்ட் வேற இடத்துக்கு போயிடறான் அங்க லூட்டோவும் திரும்பவும் வந்துட்டு கேக்குறான் இதுதான் உன்னோட ஸ்வாடோட பவரா டோமி ஆமா இது வந்து என்னோட ஸ்வாடோட சுவாடர பவர் தான் ஆனா மக்கள் அவங்க மைண்ட்லயே யோசனை இருக்காங்க சொல்ல போனா அது வந்து அந்த சுவாடர பவர்லாம் எல்லாம் இல்ல அது டோமோயோட பவர் தான் இதுக்கப்புறம் அவங்க லியூட்டோவோ அங்க நிறைய பேருக்கு இல்ல சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாருமே போறதுக்கு தயாரா இருக்கீங்களா ஆனா அதுக்குள்ளேயே அங்க இருக்க கிங் வந்து வர மாட்டேன்னு சொல்லிடுறாரு இதனால அங்க இருக்க பிரின்ஸ் அங்க இருக்க காட்ஸும் வர மாட்டாங்க அங்க சைட்ல இன்னொத்தனும் இருக்கான் அவனும் அந்த மாஸ்டரை பார்த்து சொல்றான் அங்க இருக்கல ஒரு மாஸ்டர் அவன் வந்து என்னோட பையன் இந்த சைடு இன்னொரு சுவாட நம்ம மக்கட்டோ கிட்ட அவ குத்துறா அங்க அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி அங்க இருக்க ஆளுங்க எல்லாருமே டெலிபட் ஆயிடுறாங்க அங்க இருக்க கிங்குக்கும் ஒண்ணு புரியல ஹே குசுனோவா உன்னால இந்த சோட யூஸ் பண்ண முடியுமா ஆ என்னால யூஸ் பண்ண முடியும் அப்பனா நீ வந்து என்ன டெலிபோர்ட் பண்ணி கீழே எத்தனை போ என்னை கிங் நீங்க வந்து என்ன சொல்லிருக்கீங்க நான் சொல்றது கரெக்ட் தான் லீமியாவோட நோபாலிட்டி அது வந்து இந்த அகாடமியை ஹார்ம் பண்ணிருக்கு நான் வந்து இதை தடுத்தவனும் யாருக்கு தெரியும் இதனால லியூம்கன் வந்து திரும்பவும் மொழிக்க வாய்ப்பு இருக்கு அப்படி அவன் திரும்பவும் கண்ட்ரோலுக்கு வந்துட்டானா அங்க ஃபாதர் சொல்றது எல்லாத்தையும் அவனால கேட்க முடியும் கீழே மிய ஓசிக்கியும் அவங்க ரெண்டு பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தர அவங்க ரெண்டு பேருமே அந்த மாஸ்டர் கூட சண்டை போட்டுனு இருக்காங்க அங்க கீழே அவங்களும் டெலிபோர்ட் ஆகி வந்து அங்க லியூம்கன் பண்ணிக்கிட்டே பேச ட்ரை பண்றாங்க இருந்தாலும் ஆளுக்கு வந்து அங்க ஒண்ணுமே கேட்க மாத்து அவன் வந்து ரேம் பேஜ் அங்க வந்து எல்லாத்தையும் ஆச்சு நொறுக்கி நிற்கான் அங்க அவங்களோ லியூம்கானோட கையெல்லாம் வெட்டி பாக்குறாங்க இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா ரீஜென்ரேட் ஆயிடுது அதுவும் நம்ம மித்ரா மேல தாக்கலான்னு வந்து இருந்தாலும் அவன் தத்து வைக்கிறான் இதுதான் சென்சன் அவங்க ரெண்டு பேருமே தாக்கலான்னு போறாங்க ஆனா அதுக்குள்ளேயே பின்னாடி பார்த்தா ரெண்டு மாஸ்டர்ஸ் வந்து அங்க இருக்க காட்ச தாக்கிது பயங்கரமா சீக்கி டக்குன்னு வந்து இவங்க ரெண்டு பேரை ஹீல் பண்ண பாரு ஆனா அதுக்குள்ளேயே அந்த பிரின்ஸ் அந்த மாஸ்டரை தாக்கலான்னு ஓடி போயிடறான் அந்த மாஸ்டரும் சும்மா இல்லாம அவனை பார்த்தா பயங்கரமா தாக்கிது ஆனா அதுக்குள்ளேயே மக்கட்டவும் மேன மாற்ற யூஸ் பண்ண இதனால எப்படியும் அவனை காப்பாத்திடுறான் காப்பாற்றும் போதே அவன் வந்து அவனோட கையை செஸ்ட்டில் வச்சிருப்பானா அவனுக்கு பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஆனால் அதுக்குள்ளேயே அந்த பிரின்ஸை சொல்கிறான் நான் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் அப்பர்மா சொல்கிறேன் இப்படி இவங்களும் பேசினு இருக்கும்போது அந்த மாஸ்டரும் வந்தா இதனாலே மக்கட்டவும் அவனோட ஏரோ யூஸ் பண்ணி அந்த மாஸ்டரை ஒரே அட்டாக்ல போட்டு தள்ளிடுறான் இந்த சைடு லியூங்கான் மேலேயும் அவங்க பயங்கரமாக தாக்குறாங்க இருந்தாலும் அந்த மாஸ்டருக்கு ஒரு கீறல் கூட ஏற்பட மாட்டேது திடீர் அந்த மாஸ்டர் அவங்க பயங்கரமாக கத்த ஆரம்பிக்குது இப்படி இதுவும் கத்தின்னு இருக்கும்போது சைட்லேயே எபிலி அவன் கேட்குறான் சீஃபு உன்னால என்னோட ஹோனோட ஆரோ மேல ஸ்பெல்ல கேஷ் பண்ண முடியுமா பண்ண முடியும் இருந்தாலும் அது பத்து செகண்ட்ல பிளாஸ்ட் ஆயிடுமே ஓ அப்படியா அப்படின்னா பிரச்சனை இல்ல ஹிசுமோ நீ வந்து வெறுமோ சப்போர்ட் வண்டி கொடு என்னால இதை வந்து தோக்கடிக்க முடியும் ஒரு வாட்டியாச்சு சிக்கி முன்னாடி நான் ஷோ ஆஃப் பண்ணல அங்க ஷிஃபு ஓ அந்த ஸ்பெல்ல வந்து கேஷ் பண்ண அவ்வளவு பறந்து போய் அட்டாக் பண்ணலான்னு போறா ஆனா அதுக்குள்ளேயே அந்த மாஸ்டர் கீழே கிடக்குற அந்த வெட்டப்பட்ட கை அதை எடுத்து அட்டாக் பண்ணலான்னு வந்து இதை பாக்குற ஷிஃபு அவளோட எத்து மேஜிக் யூஸ் பண்ண எப்படி அவ பிடிச்சி வச்சுக்கிறா இருந்தாலும் அந்த மாஸ்டர் நிறையவே ஃபோர்ஸ் கொடுத்து எப்படியோ தூக்கி வச்சுது அதுல இருந்தோ அபிலியா வந்து தப்பிச்சிடறான் இருந்தாலும் லைட் அடிப்பட்டுது அவளுக்கு ஆனா அதெல்லாம் கண்டுக்காம டேரக்டா அந்த ஏரோவை எப்படி அவள் லான்ச் பண்ணிடறா அது மேலே எப்படியோ பட்டுது எபிலியாவும் கீழே விழுந்துடறா அந்த மாஸ்டர் வந்து அப்படியே வெடிச்சிது இதனால எபிலியா வந்து அங்க ஜெயிச்சிடா இதெல்லாம் பார்த்துனாக்க மொத்தவங்க எல்லாருமே அங்க ஸ்மைல் பண்றாங்க இங்க இந்த எபிசோட முடியுது மர கமிக்கையில லைக் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க மக்கட்டும் வந்து ஒரு பிரின்ஸ் வந்து பிடிச்சிருப்பாள் செஸ்டாண்ட அப்போ வந்து அவன் இன்னும் நோட்டீஸ் பண்ணிருப்பான் அது வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் ரிவீல் பண்ணுவாங்க சில பேருக்கு அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் இருக்கும் இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சதுனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சாய்நாரா